வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. முதல்ல எல்லாருக்கும் வரிசையாக நன்றி சொல்லிடுறேன். முதல் முதல்ல நம்ம குரு புதுவுடை மூர்த்தி சாருக்கு, அப்புறம் நான் வந்து கொஞ்சம் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், அதனால் ஒரு ஃப்ளோவில் ஏதாவது சொல்லிடலாம். அதனால் நீங்கள் அது கோர்வையாக வருமா அப்படின்றத நீங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நன்றிகள் சொல்லும்போது நம்ம ஐந்தாம் அதிபதி ரங்கநாதன் சார் அவருக்கு நன்றி, முத்துக்குமார் சார், புவனேஸ்வரி அம்மா, சாந்தி தேவி அம்மா, சத்யா சார், சாந்தகுமார் சார், நித்யா சுந்தர் அம்மா, நித்யா சங்கர் அம்மா, அப்புறம் என்னுடைய மென்டார் நல்லநாயகி அம்மாவுக்கு நன்றி, உமா உமா வெங்கட் அம்மாவுக்கும் நன்றி. ஜோதி இடத்துக்கும் எனக்கும் வந்து பெரிய சம்பந்தம் கிடையாது, அதை பலன் கேட்ட அனுபவம் உண்டு, ஆனால் வந்து அது பலித்த நிகழ்வு குறைவுன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு திருப்தியான நிலைமையில் இல்லை முன்னாடியிலேருந்து. இப்போ இருக்கிற நிலைமை வந்து வேற, நான் மீனிங் நம்ம படத்துலலாம் கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம நான் வேற மாதிரி அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பழைய படம் பார்த்துருப்பீங்க, அது சரஸ்வதி சபதம் ஒரு படம், தமிழ் படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சார் வந்து ஊமையாக நடிச்சிருப்பார். அதில் வந்து ஒரு அந்த சரஸ்வதி அவங்களுக்கு அவங்க ஒரு கோபத்தில் ஒரு சபதத்தினால வந்து திடீர்னு ஊமையாக இருக்கிறவரை வந்து திடீர்னு வந்து பேசுகிற இதை கொடுத்துருவார். அதனால் திடீர்னு அவர் வந்து அம்மா அப்பா அப்படின்னு அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம எல்லாருக்கும், அதாவது மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸில் எல்லாருக்கும் நடந்திருக்கும். ஒரு மாதம் முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது. இன்னைக்கு நான் நேற்றே ஒரு நாலு பேருக்கு ஜாதகம் பார்த்தேன், அது வந்து அவங்க திருப்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபினாமினல் சேஞ்ச் என்னுடைய வாழ்வில். ஸோ இப்போது நம்ம குருவோட ஆசீர்வாதத்தினால அவர் வந்து வித்யாபதி அபி நீங்கள் இனிமேல் நல்லா ஜோசியம் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. ஸோ இப்போது என்னை அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்னா, நான் உத்திரட்டாதி 2, என் பெயர் கோபாலன், சென்னையில் வசிக்கிறேன். உங்கள் எல்லோருடைய நேரத்தை சிறிது காலம் விரயம் செய்ய இருக்கிறேன். என்னுடைய லக்னாதிபதி குரு 12 இருக்கிறார். ஜோதிடம் என் வாழ்வில் ஒரு திடீர் நிகழ்வு. ராகு என்னுடைய பாகியஸ்தானத்தில் இருக்கிறார். என் பேச்சு உங்களை போரடிக்காமல் இருக்க புதன் லக்னத்திலேயே நின்று ஒரு 10 நிமிடம் உதவி செய்வார் என்று நம்புகிறேன். இப்படி நான் மாறி இருக்கிறேன். சரி, இப்போது இந்த கடைசி இந்த லாஸ்ட் 1 மந்தில் நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் வந்து நிறைய பேர் கேம்ஸ் விளையாடிருப்பீங்க, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது பசங்க விளையாடிருப்பாங்க, அந்த கேம்ஸில் வந்து அதாவது ஷூட்டிங் கேம் இல்லை வெர்ச்சுவல் கேம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம அந்த கேமில் போயிட்டு நமக்கு பிடித்த ஒரு அவதாரம் எடுத்து அங்கே நம்ம எந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம், எப்படி பண்ணலாம், எப்படி வாழலாம், இதை போய் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இல்லை சாதாரணமாக ஒரு ஷூட்டிங் கேம் எது வேணால் இருக்கலாம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து விளையாடும்போது அவுட் ஆகிட்டீங்கன்னா 1 லைஃபு, 2 லைஃபு, 3 லைஃப்னு கிடைக்கும். ஆனால் இப்போது நம்ம ஒரு விளையாட்டில் இருக்கோம், இந்த விளையாட்டு வந்து ஒரு பிரம்மாண்டமான விளையாட்டு. இது வந்து ஐயா சொல்லும்போது புரியும், அவர் சொன்னதுனாலையும் புரிஞ்சது விஷயம்தான் இது. இது எப்படின்னா, கடவுள் வந்து நீ 300 லைஃப் ஆனால் எடுத்துக்கோ, முடிஞ்சா வந்து என்னை வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லுவேன், என்னோட பாதத்தை வந்து அடைந்து விடு அப்படின்ற மாதிரி இந்த கேம் செட் ஆகிருக்குது. இந்த கேமை வந்து நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கிறோம். அவருக்கு அதாவது நம்ம படைத்தவனுக்கு வந்து இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு 9 பேர் வச்சிருக்கிறார். இது என்னுடைய புரிதல். இது நீங்கள் காமெடியாக சொல்லலாம், நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ இந்த 9 பேர் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா, எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நாளில் 70,000 எண்ணங்கள் தோன்றதுன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இந்த எண்ணங்கள் செயல்களையே இவங்க கணக்கு வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்க அத்தனையும் கணக்கு வச்சுருக்க ஆளுங்க, இந்த 800 கோடி மக்கள் இருக்காங்க, அத்தனை ஜீவராசிக்கும் கணக்கு வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கில்லடிங்கன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இவங்களை மீறி எதையும் நீங்கள் வந்து செஞ்சிட போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு சில வாய்ப்பு தான் இருக்குது இதில் இந்த இந்த விளையாட்டை வந்து ஒழுங்காக விளையாடுறதுக்குன்னு. இந்த விளையாட்டை வந்து
இப்படிதான் விளையாட்டு, இப்படிதான் இதை செய்யணும் அப்படின்னு இந்த சூட்சுமத்தை தெரிஞ்சவங்க சில பேர் தான். அதாவது ஜோசியர்களை பத்தி நான் சொல்றேன் ஜென்ரலா. அந்த சூட்சுமம் இன்னைக்கு நம்ம கையில கொஞ்சம் இருக்குன்ற போது பெரிய ஆச்சரியம். இது இது இப்போ சரி, இப்போ நம்மளால ஒரு லைஃப்ல பண்ண முடியல, மூணு லைஃப்ல நம்ம கர்மா இதை பண்றோம், ஆக்ட் பண்றோம், எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு விஷயம் ஐயா சொல்லிட்டே இருப்பார். எல்லாத்துலையும் கவனமா இருக்கணுங்கய்யா அப்படின்னு அவரோட லாங்குவேஜ்ல அழகா சொல்லுவார். அதாவது அது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் நான் எடுத்துக்கிறேன். அதாவது நீங்க உங்க நினைப்புலேயே நீங்க மைண்ட்ஃபுல்லா இருந்தீங்கன்னா உங்கள் செயல்கள் வந்து நல்லா தான் இருக்கும். அதை எல்லாமே கவனமாக யோசித்து, கவனமாக சொல்லி, கவனமாக செஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் வந்து முக்கியம் அப்படின்னு கிராட்டிடியூடு, அதாவது நன்றி சொல்கிறதுன்றது வந்து ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பார். அது நிறைய பேரும் சொல்கிறாங்க, அதை வந்து மனதார சொல்லுங்கள். இப்போ வந்து என்னோடய லிஸ்ட்டில் என்னோடய தாய் மாமன் கூட ஜாயின் ஆகிட்டார். இது வரைக்கும் அவரை வந்து நான் கண்டுக்கிட்டதே கிடையாது. அவருக்கும் நன்றி சொல்கிறேன். தினமும் காலையில் எங்களோட முன்னோர்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறேன், ஆசி வேண்டுகிறேன், நன்றி சொல்கிறேன். ஸோ இது இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் எனக்கு முன்னாடி சில பேர் பேசினாங்க, நீங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி தனிமைப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கவே வேணாம், உங்கள் கூட இந்த 9 கிரகமும் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களோட பேசுங்க, அவங்களோட அதாவது செல்ஃப் டாக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் உங்களோட பேசுகிற மாதிரி நினச்சிக்கலாம், இல்லை அவங்களோட பேசுகிற மாதிரி நினச்சிக்கலாம். நீங்கள் அவங்களோட பேசும்போது உங்களுக்கு ஜோசியமும் இன்னும் நல்லா வரும்ன்றது நான் நினைக்கிறேன். ஓகே சரி, இப்போ கொஞ்சம் சீரியஸாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னுடைய முதல் அனுபவம் வந்து இந்த ஜோசியம் பார்த்த அனுபவத்தை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வீட்டில் என் ஒய்ஃபுக்கும் என் பொண்ணுக்கும் சொன்னேன், அது வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து அதில் என்ன ஆச்சரியம்னா, என்னோடய வயசு வந்து என்னோடய பொண்ணு வந்து 14 வயசு, அவள் வந்து இப்போ தான் வந்து 10th எழுத போகிற எக்ஸாமு. அவளுக்கு வந்து நீ உன் வேலையை பற்றி கவலைப்படுற அப்படின்னு நான் சொல்லும்போது அவள் ஷாக் ஆகிட்டாள். அப்படி இருந்தது கட்டத்தில், அப்படி இருந்தது. அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சாந்தகுமார் ஐயா வந்து சொன்னார், அதாவது ஒரு 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 குழந்தை வந்து ஒரு லக்னத்தில் எண்டில் பிறக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக 3வதுல போய் ஜாயின் ஆகிடுது, 3வது கட்டத்தில் போய் ஜாயின் ஆகிடுது. ஸோ அதனால் அந்த சம்பந்தம் வருது அப்படின்றது எனக்கு நல்லா புரிஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்க பார்க்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் இது இது வந்து ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது, அவங்க நம்ம என்ன தப்பு பண்ணாலும் ஓகே நீ நல்லா சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு என்னாச்சு, எங்களுக்கு எங்களுடைய ரிலேட்டிவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க கொடுத்தாங்க, அவங்க பையனுக்கு கல்யாணம், கல்யாணம் எப்போ நடக்கும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன், எல்லாரும் மன்னிக்கணும், சொல்லணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். அப்போது வந்து அவங்க ஜாதகம் அனுப்பிச்சிருந்தாங்க, நான் உடனே பார்த்து உடனே சொல்கிற ஆள் கிடையாது, கொஞ்சம் எழுதி அதை ப்ரிப்பேர் பண்ணி அப்படி சொல்கிற ஆள் தான். ஸோ நான் எழுதினேன், என்னோடய மென்டார் நல்லநாயகி அம்மாவுக்கு அனுப்பிச்சேன், அவங்க பார்த்து எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம ரெடி பண்ணிட்டோம், நம்ம போயிட்டு நாளைக்கு போய்ட்டு சூப்பராக ஒரு மேட்ச் விளையாடிடுவோம். கிரிக்கெட்டுக்கு இது நான் சம்மந்தப்பட்டேன். ஸோ மேட்ச் ப்ராக்டிஸ், நான் மேட்ச் ப்ராக்டிஸ்லேயும் நல்ல நாயகி அம்மாவோட பேச சரியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் கொஞ்சம் வச்சு சரி. அதில் அதில் எப்படி வருதுன்னா, 6-7 சனி பகவான் சம்மந்தப்படுறாரு, 5-8 சம்மந்தம் வருது. ஸோ நான் வந்து அவர் வந்து தீராத மனசில் எதுவும் பெரிய பிரச்சனை இருக்குது, அவர் வந்து டிப்ரெஷன் லெவலில் போயிட்டுருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து மேட்ச்சுக்கு முன்னாடி நம்ம யோசிப்போம் இல்லையா. கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது வந்து என்னாச்சு, அடுத்த நாள் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் அதாவது அவங்க கால் பண்ணியிருந்தோம், கால் பண்ணி பார்த்தா அந்த பையனோட அப்பா அம்மா வருவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்க அவங்க ஜாதகம் கொடுத்துருந்தாங்க, பார்த்தா பையனும் வந்துட்டார். ஸோ 3 பேர். ஸோ இப்போ அவங்க கேட்குறாங்க, தம்பி நீங்கள் போலிங்கா ஃபீல்டிங்கா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம டீமில் யார் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் போலரு, ஸ்டம்புக்கு பின்னாடி நம்ம தலைவர் யார், மூர்த்தி ஐயா. சுற்றி 9 கிரகம், கரெக்டாக 11 பேர் வந்துட்டோம் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நாங்கள் வந்து போலிங்கா ஃபீல்டிங்கான்னு கேட்கும்போது தலைவர் சொல்கிறாரு, நம்ம போலிங் தான் தம்பி, நீ போலிங் போடு அப்படின்னு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் பால் நம்ம வந்து 5-8 சம்மந்தப்பட்டதுனால நீங்கள் வந்து
சாரு நீங்க குலதெய்வம் பூர்வீகம் தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் பால் அது போடுறேன் லில்லியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் அடிச்சிடுறார் ஃபர்ஸ்ட் பால்லியே, நமக்கு ப்ரெஷர் பில்டப் ஆகுது. ரெண்டாவது பால் சார் நீங்கள் மனம் காதல் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு, இது வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி பேசல, இது நீங்கள் ஒரு ஃபன் எலிமெண்ட்டுக்காக இப்படி சொல்கிறேன். ஸோ அதுவும் இல்லைன்ட்டாங்க. திருப்பி ரெண்டாவது பாலும் ஃபோர், நம்ம யோசிக்கிறோம் என்னடா இது மதுரக்காரனுக்கு மதுரக்காரனுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி யோசிக்கிறோம், எங்கே எங்கே போட்டாலும் பால் அடிக்கிறாங்களேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். நம்ம என்ன சரி நம்ம வந்து குழந்தை இருக்காது, ஏன்னா திருமணத்துக்கு வந்திருக்கிறாங்க, திருமணத்துக்கு கேட்குறாங்க. ஸோ அந்த அந்த பால் போட்டால் போட்டக்கூடாது, போட்டால் நிச்சயமாக நோ பாலில் சிக்ஸ் அடிப்பாங்க. ஸோ அந்த பால் போடலை. மூணாவது பால் நம்ம நம்ம ஊர் நம்ம தலைவர் பின்னாடி தம்பி பின்னாடி தம்பி நீ போடுற நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு, சரி போட்டேன். ஏன்னா இது முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஸோ மூணாவது பால் போடுறேன். சார் நீங்கள் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டு ஏதாவது செய்கிறீங்களாம் கேட்டவுடனே க்ளீன் அதாவது கேட்ச் பிடிச்சிட்டாங்க உடனே, அண்ணா அவுட்டு. அதாவது இந்த 5-8 வந்து அழகாக ஷேர் மார்க்கெட்டில் மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து ஒரே இடத்துல வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டோம், ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. இது இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து மூர்த்தி ஏதாம். அதாவது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு மனுஷனை பற்றி 1000 விஷயம் சொல்லலாம், அந்த 1000 விஷயம் வந்து ஒரு 6 இல்லை 10 வார்த்தைக்குள்ளே அடக்கி இந்த ஆள் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அது வந்து அதாவது ஃபனல் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அந்த ஃபனல் வந்து கீழே போகும்போது இன்னும் துல்லியமாக அது போகும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை நம்ம சொல்லும்போது நமக்கு அந்த நீங்கள் சொல்லு அது நீங்கள் சொன்னால் தான் புரியும், அதை அனுபவிக்கணும் நீங்களும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த ஒரு மாதத்துலேயே நம்மளால் இப்படி சொல்ல முடியுது, நமக்கு தேவையான விஷயத்தை கொடுத்துருக்காங்க சொன்னால், அதாவது நம்மளாம் வந்து ஒரு ஒரு கத்தி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, நம்மளாலையும் வெட்ட முடியுன்றது எனக்கு புரியுது. இது யாரையும் புண்படுத்துகிற மாதிரி நினச்சிக்க வேண்டாம். ஸோ இப்போ இது நம்ம 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 தலைவர் அதாவது நம்ம குருநாதர் வந்து அவர் எப்படின்னா அவர் வரத்துக்காக நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அவர் வந்து நம்ம இப்போ இந்த ரஜினிகாந்த் எத்தனை பேர் பிடிக்கும் தெரியல, அவர் வந்தார்னா நம்ம அவரை பார்த்து கையாடணும், அவர் நம்மளை பார்க்கணும், ஃபோட்டோ எடுத்துக்கணும், கட்டி பிடிச்சிக்கணும், இந்த மாதிரி இவரை பார்த்தாலும் நமக்கு அதே ஃபீலிங் தான். ஆனால் இவர் வந்து நம்ம வாழ்க்கையே மாற்றி வச்சுருக்கிறார், பல பேர் வாழ்க்கையை மாற்றுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால் அவருக்கு பெரிய பெரிய நன்றி. அவ்வளோதான் மேடம், ரொம்ப நன்றி.